எல்லோருக்கும் வணக்கம். அறிமுக உரையை நான் சுருக்கமாக இரண்டு பேர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள முடியாத அந்த நிலைமையில் அவர்கள் பேச வேண்டிய சில விஷயங்களையும் சேர்த்து நான் இந்த உரையில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல இந்த கருத்தரங்கை இங்கே நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரமேஷ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த புத்தக விழா இங்கே திருநெல்வேலியில் நடந்தபோதுதான் அவரை மறுபடியும் சந்தித்தேன். அப்பொழுதே அவர் மிக ஆர்வத்தோடு சொன்னார், பிரமிழுக்காக ரெண்டு நாள் வேணாலும் ஒரு கருத்தரங்கு நடத்தணுங்க, அது என்னுடைய ஆசை என்றெல்லாம் சொன்னேன். எனக்கும் பிரமிழ் புத்தகங்கள் வெளி வந்த பிறகு வெறும் பாராட்டு கூட்டங்கள் அல்லது வெளியீட்டு கூட்டங்கள் நடத்துவதை விட அதை பற்றி ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்பதில் தான் எனக்கு ஆசை இருந்தது. அந்த ஆசை இந்த கூட்டத்தில் தான் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்னும் அந்த வராத இரண்டு பேரும் வந்திருந்தால் இந்த கருத்தரங்கு முழுமை அடைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு இந்த கருத்தரங்கை நம் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த கருத்தரங்கு நிகழும் என்ற நம்பிக்கையோடு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். ரமேஷ் அவர்களோடு பேசியதற்கு பிறகுதான் இந்த புத்தக வெளியீட்டு திட்டம் கைகூடியது. புத்தகம் வெளிவருவதற்காக RR சீனிவாசன் மிக உதவி செய்தார். தமிழினி வசந்தகுமார் அதை அச்சிடுவதற்கு மிக அவசியமான வேலைகளை எல்லாம் செய்து அது விற்பனைக்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகின்றார். 10 வருடங்களாக இந்த புத்தகங்கள் இந்த தொகுப்பு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்து திடீரென்ற ஒரு முடிவிலே அந்த புத்தக அச்சு வேலை நிகழத் தொடங்கியது. நான் அந்த ஒரு 10 வருஷங்களாக அந்த திருத்தங்களை ஃபைலாக திருத்தங்களை நிறைய செய்து கடைசியாக எந்த ஃபைலில் ஒழுங்கான திருத்தத்தோடு இருக்குங்கிற அந்த இது கூட எனக்கு குழம்பி விட்டது. எனவே ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து இந்த புத்தகத்தை தொகுப்பை கொண்டு வந்தேன். அதனால் சில எழுத்து பிழைகள் இருக்கலாம். இதில் குறிப்பாக அதை டைப் செய்து லேஅவுட் முதல் கூட நானே செஞ்சுடுவேன். அட்டை படம் மட்டும்தான் நம் நண்பர் சீனிவாசன் உதவியோடு அது செய்தேன். அவர் எப்படி அட்டையாக வர வேண்டும் என்பதற்காக சொன்னாரோ அதை வைத்துக்கொண்டு வசந்தகுமார் அவர்கள் அதை மிகச்சிறப்பாக அச்சிட்டு தந்தார். இந்த புத்தகம் வெளிவந்த உடனே சென்னையில் ஒரு வெளியீட்டு கூட்டம் நடந்தது. பெரிய அளவில் தான் நடந்தது. அதை சினிமா துறையைச் சேர்ந்த தங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் அதை ஒருங்கிணைத்து செய்தார். வெற்றிமாறனுடைய பொருளுதவின்னு என்று நினைக்கின்றேன். சில பேர் நினச்சிட்டாங்க வெற்றிமாறன் தான் அந்த புத்தகத்துக்கு காசு கூட கொடுத்தாரோங்கிற மாதிரியெல்லாம் கூட ஒரு வதந்தி நிலவியது. ஆனால் அந்த கூட்டம் அவர் மூலமாக நிகழ்ந்தது. அது வெறும் ஒரு வெளியீட்டு விழாவாக அது நிகழ்ந்தது. இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் குறிப்பாக மிகச்சிறப்பாக அரசு போன்றவர்கள் மிகச்சிறப்பாக அதை அங்கே பேசினார்கள். மீதி எல்லாம் பாராட்டு உரைகள் மாதிரி தான் இருந்தது. எனவே இங்கே ஒரு கருத்தரங்காக இது நிகழ்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அதற்காக எல்லா விதமான பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு
வழக்கம் போல சீனிவாசன் தான் ரமேஷ் ராஜா அவர்களுடைய உதவியோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த இரண்டு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக பேசுவதற்காக சீனிவாசனும் நானும் கலந்து கொண்டு சில அருகிலுள்ள விமர்சகர்களை, ஆய்வாளர்களை, கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர்களை அழைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் சில நண்பர்களை அழைத்தோம். அவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு ஒத்துக்கொண்டார்கள். போகன் சங்கர் போன்றவர்கள் எல்லாம் அவராகவே கேட்டவுடனேயே நான் ஆன்மீகம், ஏன்னா அவருக்கு அந்த மெட்டாபிசிக்ஸ் சம்மந்தமாக அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய நேரடியான செயல்பாடுகள் மற்ற படிப்பு போன்றவை இருந்ததுனாலே அவர் அதை பேச ஒத்துக்கொண்டார். அதே போன்று சுந்தரகாளி போன்றவர்கள் எல்லாம் பேச அழைத்த போது அவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு ஒத்துக்கொண்டார்கள். இப்படி இந்த இதில் பேச ஒத்துக்கொண்ட இந்த எழுத்தாளர் நண்பர்கள், நம்ம பாலா கருப்புசாமி போன்றவர்கள், புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் போன்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருந்து இவ்வளவு கூட்டம் திருநெல்வேலியில் கூடும் என்று நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இங்கே வந்திருந்து இந்த கூட்டத்தை பெருமைப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்க அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே நேரத்தில் சீனிவாசன் சொன்ன மாதிரி இந்த பாளையங்கோட்டையில் சேவியர் கல்லூரியில் பிரமிழ் இறந்த பிறகு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் போன்று ஒன்று நடந்தது. நிறைய எழுத்தாளர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது சீனிவாசன், ரமேஷ் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அந்த அஸ்வமேதா என்ற பத்திரிகை தொடர்பாகவும், காஞ்சனை என்ற திரைப்பட கழகம் தொடர்பாகவும் அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மிகச்சிறப்பான கூட்டம். அதே போல இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் இங்கே இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திற்கு தலைப்பு பிரமிழ் ஆப்டர் பிரமிழ், பிரமிழுக்கு பிறகு பிரமிழ். ஒரு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான், வேற வேற விதங்களில் அதை அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். சமீபத்தில் போன சென்ற இரண்டு ஆண்டுகள் நினைக்கிறேன், அந்த பிரமிழ் ஆப்டர் பிரமிழ்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் குழு ஒன்றை ஏற்படுத்தி அவர் முகநூல் இதில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதை சிறப்பாக செய்தார். பிறகு என்னை அதில் இணைத்து கொண்டு இன்றும் அது தொடர்ந்து சிறப்பாக நடந்து வருகின்றது. அந்த பிரமிழ் ஆப்டர் பிரமிழ் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் கலந்து கொண்டதைப் போலவே இங்கேயும் எழுத்தாளர்களும் வாசகர்களும் கலந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனாலும் இவற்றையெல்லாம் தொகுத்து இப்போ என்னுடைய பிஹெச்டி ஆய்வு கூட பிரமிழனுடைய கவிதைகள் தான். அதற்காக ஒரு ஆய்வேட்டை கூட நான் தயாரித்திருக்கின்றேன். அதை திருத்தி எழுதி வெளியிட வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. இனிமேல் தான் அதை செய்ய வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவருடைய, குறிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றோடு சேர்த்து ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். இன்னும் இந்த ஆறு தொகுப்புகள் கூட இன்னும் கூட அவருடைய எனக்கு எழுதிய 500-600 கடிதங்கள் இருக்கின்றது. அதை ஒரு பெரிய தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு பெரிய வேலை தான், என பாதி இது ஆங்கிலத்தில் இருக்கும். அப்புறம் அந்த ஓவியங்கள், அவருடைய புகைப்படங்கள் சார்ந்து ஒரு சின்ன தொகுப்பை என்று கொண்டு வரவும் நினைத்திருக்கின்றேன். இந்த ரெண்டும் முடிந்தால்தான் இந்த தொகுப்பு வேலை பூர்ணமடையும் நினைக்கின்றேன். அது போக அவரை பற்றி எழுதிய கட்டுரைகளை, குறிப்புகளை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன். அதுவும் ஒரு 500-600 பக்கம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றன. அது ஒரு தொகுப்பு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சியிலேயே கூட சீனிவாசன் அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டார், ரமேஷ் ராஜா விருப்பப்பட்டதால். அதாவது அவருடைய ஓவியங்களையும் புகைப்படங்களையும் சீனிவாசன் அவர்கள் பிரெஞ்சு தூதரகத்தில், லயன்ஸ் ஃப்ரங்காய்ஸின்னு சொல்லக்கூடிய இந்த பிரெஞ்சு தூதரகத்திலே ஒரு ஒரு வாரம் 10 நாள் நினைக்கிறேன், ஒரு வாரமோ 10 நாள் நிகழ்ச்சியாக அந்த ஓவிய காட்சி நடந்தது. கடைசியாக ஒரு பெரிய கூட்டம் விழாவாக அங்கே நிகழ்ந்தது. அப்பொழுது ஒரு 50 ஓவியங்கள், ஒரு 50 புகைப்படங்கள் கூட அந்த காட்சி நிகழ்ந்தது. அதெல்லாம் ஃப்ரேம் அந்த இது பண்ணி ஃப்ரேம் பண்ணி சீனிவாசன் தான் தயாரித்தார். அதெல்லாம் இப்போ கட்டி சத்தியமங்கலத்தில் என்னுடைய வீட்டினுடைய அலம் இதில் அட்டாளியில் கிடக்குன்னு நினைக்கிறேன். அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் இங்கே காட்சி நடத்த வேண்டும் என்றால் விருப்பப்பட்டார். அது முடியவில்லை என்றார். ஏன்னா நான் இப்போ 2 ஆண்டுகளாக கோவையில் இருப்பதால் அது அதை சாத்தியப்படுத்த முடியவில்லை. அதற்கான அந்த சுறுசுறுப்பெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதை செஞ்சுருக்கலாம் வேண்டியிருக்கின்றது. இன்னொன்று, பிரமலை பற்றி பேச வேண்டுமென்றால் அவங்கள கொஞ்சம் படித்து பரிவர்த்தனம் இல்லை, முழுசாக படிச்சிருக்கணும். முழுசாக படித்தா தான் அவருடைய முழு ஆளுமையும் தெரியும். அந்த முழு ஆளுமையிலிருந்து ஒரு பகுதியை பற்றி பேச முடியும். எதுவும் ஒரு பகுதியை பற்றி பேசினால் அது நிறைவாக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால்தான் பிரமல் தொகுப்புகள் வந்ததுக்கு பிறகு அதை படித்த பிறகு தான் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அது இப்பொழுது இது ஒரு தொடக்கம் என்று சொல்லி இனிமேல் நிறைய இதை பற்றி ஒவ்வொருவரையும் பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்துள்ளேன். குறிப்பாக வெறும் பாராட்டு உரையாக அல்லது ரசித்து சொல்லக்கூடிய உரைகளாக இல்லாமல் அதை பற்றிய ஒரு கோட்பாட்டு பின்புலத்தோடவோ அல்லது கோட்பாட்டு உருவாக்கத்தோடவோ அதை பேச வேண்டும் என்று என்பதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது. அதற்கு முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. பிறகு அவருடைய வேறு வேறு பரிமாணங்கள் எல்லாம் இருக்கும். அதில் பரிச்சயம் உள்ளவர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு 1-2 விஷயங்களில் பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் முழுசாக அவருக்கு தெரிந்த அல்லது அவர் சென்ற பாதையில் முழுதாக பயணப்பட்டவர் என்பதாக எனக்கு யாரையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் வேறு வேறு துறைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக இப்போ இந்த தொகுப்பு வேலையை பார்க்கும்போது, இந்த தொகுப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து நிறைய தொகுப்புகளை உருவாக்கி இருக்கின்றேன். தொகுப்புக்கான நிறைய நெறிமுறை, ஏன்னா அகடமிக்கலாகவும் எழுதக்கூடியவன் அல்லது செயல்படக்கூடியவன் என்பதால் ஒரு கட்டுரை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான நிறைய நெறிமுறைகள் இருக்கின்றது. தொகுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகள் இருக்கும். இப்போ நாம் ஏதோ ஒரு கருத்தை விமர்சன கட்டுரைகளாக எழுதுகின்றோம், அது எதுவுமே விமர்சன கட்டுரை அல்ல. விமர்சன கட்டுரைக்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன. ஆய்வு கட்டுரைக்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த வித்தியாசம் கூட நமக்கு தெரிவதில்லை. குறிப்பாக சிறுபத்திரிகைக்காரர்களுக்கு அந்த டிசிப்ளின்ங்கிறதோ இல்லை. வேறு பரிமாணங்கள் வெளிவிட்டன. குறிப்பாக அந்த பேட்டிகள் வந்தபோது தான் அவர் திராவிட இயக்கத்தை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ தமிழ் இயக்கத்தை பற்றியோ சொன்ன விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்தன. அதற்கு முன்பு தனித்தனி கட்டுரைகளாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும் ஒரு எல்லை வகுத்து கொண்டு செயல்பட்ட அவர் இந்த பேட்டிகளில் விரிவாக வேறு வேறு தளங்களை பற்றியெல்லாம் சொன்னார். அது ஒரு பெரிய வீச்சை அளித்தது. அவர் சொல்லாமல் விட்ட விஷயங்களும் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக அவர் முக்கியமான பகுதி அவர் ஆன்மீகம் சார்ந்தது தான். அந்த ஆன்மீகம் சார்ந்ததை வெளிப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர் பேரை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார். நியூமராலஜி அதெல்லாம் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே அதில் அவருக்கு ஈடுபாடு. ஜோதிடத்தில், நியூமராலஜியில், மற்ற சொல்லப்போனால் கபலான்னு சொல்லக்கூடியது, கபலாவில் இருக்கிற எபில் செல்சிராம் போன்ற நூல்கள்,
தாந்திரிகம் பற்றியது, இந்திய மதங்கள் பற்றியது, வேதங்கள் பற்றியது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ எகிப்தாலஜி, இஜிப்டாலஜின்னு சொல்லக்கூடிய எகிப்தியவியல் சம்பந்தமானது, இந்த மிஸ்டிக்கல் மிஸ்டிசிசம் அல்லது அக்கல்டிசம், இசோட்டரிக்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் அவருடைய வாழ்நாள் ஈடுபாடுங்கிறது ரொம்ப அதிகம். இலக்கியத்தை விட இலக்கியத்திலேயே நான் ஒரு 56 வயசுக்குள்ளேயே நிறைய எழுதிட்டார், நிறைய எழுதக்கூடியவர். இருந்தாலும் அவருடைய அந்த பகுதி என்பது வெளிப்பட முடியாத ஒரு பகுதி. அவரே சொல்லுவார், இது இந்த ஆன்மீக விஷயங்கள் அல்லது இந்த ஜோதிடம் நியூமராலஜி பற்றி புத்தகமாக எழுதினால் அல்லது எழுதி வெளியிட்டால் அது ஒரு மூடத்தனத்துக்கான வழியாகத்தான் மாறுமே தவிர, இதை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு உரியது இது. இது வெளிப்படுத்தக்கூடாதது, வெளிப்படுத்த முடியாததாக இருக்கும். அப்படி அவர் சிலை வழிபாட்டை விட ஞானிகள் அல்லது அந்த துறவிகள் இவர்களை பற்றி தான் அதிகமான அக்கறை காட்டினார். விக்கிரக வழிபாட்டை எதிர்ப்பவர், ஆனால் ஞானிகளை வழிபடுபவர்ங்கிற மாதிரி தான் அவருடைய இருந்தது. சாது அப்பாதர் என்று சொல்லக்கூடிய அவர் சிறு வயதில் ஒரு இல்லாத துறவியாக இருந்த திருக்கோணமில் இருந்த சாது அப்பாதரின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. அது அவருடைய ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகித்ததுன்னு சொல்லுவார். அப்பாதுரையை சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் ஒரு பெரிய கிரிமினலாக தான் மாறி இருப்பேனே தவிர இந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன் என்றெல்லாம் கூட சொல்லுவார். எனவே சிறு வயதிலேயே அந்த இது, அதே மாதிரி இலங்கையில் சிறு வயதில் அவருக்கு ஓவியத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஓவியராகத்தான் அங்கே இருக்கிற பிரெஞ்சு தூதரகத்தில் கூட ஒரு ஓவிய கண்காட்சி நடத்தி காட்டியிருக்கிறார். ஓவியத்தில் தான் மிகச்சிறப்பு. பிறகுதான் அவர் இலக்கியத்துக்குள்ளேயும் வருகின்றார். சென்னை அல்லது இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஓவியர் என்ற அவருடைய அந்த பரிமாணம் வளர்ச்சி அடையாமலேயே அப்படியே தேங்கிவிட்டது. சிற்பி, களிமண் சிற்பங்கள் செய்பவர், செய்யக்கூடியவர். இப்படி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப அபூர்வம் தான். வேறு வேறு துறைகளை சேர்ந்தவர். இதில் குறிப்பாக அவருக்கு சயின்ஸில் ரொம்ப ஈடுபாடு, விஞ்ஞானத்தில். நம்ம குமாரசாமி அவர்கள் கூட சொன்னார், அந்த ஈஸ் ஈக்குவல் டென்ஸ் பின்னாடி சொல் அந்த கவிதைகள் பற்றி சொல்லும்போது சொல்கின்றேன். விஞ்ஞான விஷயங்கள் நிறைய படித்தவர். தத்துவ விஷயங்கள் அப்படி அவருக்கு ஆர்வம் இருந்ததோ அதே மாதிரி விஞ்ஞானத்திலையும் ஆர்வம் இருந்தது. தத்துவத்தில் சோபன்கார் முதற்கொண்டு ரசல் இவர்கள் மேலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. இலக்கிய கோட்பாடுகள் என்று பார்த்தால் டிஎஸ் எலியட் போன்றவர்களுடைய கோட்பாடுகள், அந்த காலத்து நியூக்ரிட்டிசம் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளில் அவருக்கு நல்ல பரிச்சயம் இருந்தது. குறிப்பாக அவர்கள் கோட்பாடுகளை மறுப்பவர் தான். கோட்பாடுகளினுடைய பின்னணியில் இலக்கியத்தை அணுகக்கூடாது என்று சொல்லக்கூடாது. இலக்கியத்திலிருந்து கோட்பாடுகளை உருவாக்க வேண்டுமே தவிர கோட்பாடுகள் மூலமாக இலக்கியத்தை அணுகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் தான். எனவே தான் அவருடைய இலக்கிய விமர்சனங்களில் ஆரம்ப காலத்தில் தமிழ் முக்கியமான ஆட்களினுடைய அந்த இலக்கிய பங்களிப்பு அல்லது இலக்கிய அந்த சாதனைகள் எப்படிப்பட்டது என்பதை குறிப்பிட்டு காட்டக்கூடிய எழுத்துக்கள் எழுத்து பகுதியில் எழுதினார். புதுமைப்பித்தனாகட்டும் அல்லது மௌனி, லாசாரா, கூப்பாரா இவங்களுடைய எழுத்துக்களினுடைய தன்மை என்ன, இன்னைக்கு கூட மௌனியை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவர் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. அப்படி அந்த காலத்தில் செய்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம், 70 அப்புறம் இங்கே இருக்கிற நிலைமை, அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது. இங்கே இருக்கிற பிராமணத்துவம், இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமணியம், இங்கே இருக்கிற அரசியல், இங்கே இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் தெரிந்த பிறகு அவருடைய அந்த எழுத்து முறை என்பது மாறுகின்றது. ஒரு 18 வயசுலேயே எழுத ஆரம்பித்தவர். ஒரு 20 வயசுலேயே அவர் எழுதி அனுப்பிய கட்டுரைகள், கவிதைகளை பார்த்து செல்லப்பாவே, அதாவது தினந்தோறும் ஒரு கத்தை வருவோம் செல்லப்பாவு, கவிதைகள் கதைகள், அது 1-2 மட்டும்தான் கதைகளை போட்டுட்டு கவிதைகளை நிறைய போட்டார். கட்டுரைகள் ஒவ்வொரு இதழிலும் ஒரு கட்டுரை. அந்த காலத்தில் எழுத்து என்றாலே செல்லப்பாவனுடைய கட்டுரைகளுக்கு பிறகு புதிதாக தோன்றியவர்களை வெங்கட் சாமிநாதனும்
பிரமிழ்ந்தால் நிறைய எழுதியிருக்கிறார். சீமணி கனசாபாவதி என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் இவங்களெல்லாம் பிற்காலத்தில் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பூராமே அகடமிக்கலானது, கல்வித்துறை சார்ந்ததாக அந்த காலத்துக்கு பொருந்தியது மட்டும்தான். இப்படி இந்த ரெண்டு பேருடைய கட்டுரைகள் தொடர்ந்து வந்தன. ஒரு சமயம் ஒரு காலத்தில் பிற்காலத்தில் அந்த எழுத்தினுடைய இது பிடிக்காமல் அவர் எழுதுவதை நிறுத்தினார். செல்லப்பா நீ எழுதலின்னா என்ன, என்கிட்ட தான் நிறைய இருக்க உன்னுடைய விஷயம்னு சொல்லிட்டு பழசையெல்லாம் தூசு தட்டி நிறைய வெளியிட்டார். அப்படி நிறைய வந்தன. பிற்காலத்தில் நான் தொகுத்த போது எழுத்து கட்டுரைகளை தொகுத்த போது கூட அவரோடு கலந்து கொண்டு தொகுத்த போது நிறைய கட்டுரைகளை அவர் மறுத்து ஒதுக்கினார், அது தேவையில்லைங்கிற மாதிரி. ஆனால் இந்த தொகுப்பில் நான் ஒரு வரலாற்று முறைப்படி அவர் வேண்டான்னு சொன்ன கட்டுரைகளையும் கூட சேர்த்திருக்கிறேன், அடித்த கருத்துக்களை எல்லாம் கூட சேர்த்திருக்கிறேன். இது ஒரு ஒரு வரலாற்று இது. நண்பர்கள் கூட சொன்னார்கள் பின்னாடி நிறைய சண்டைக்கட்டுகள் அதெல்லாம் இருந்தன, அவற்றையெல்லாம் கூட நீக்கிட்டு போடலாமே என்று கூட சொன்னார்கள். அது அப்படி அல்ல. அவர் என்ன, அவருடைய நிறைய குறைகள் என்ன என்பது அப்படியே வெளிப்பட வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் இந்த தொகுப்புக்கு என்னுடைய பங்களிப்பாக இருக்கின்றது. அரசியல் விஷயங்கள்லையும் அப்படித்தான். பொதுவாக வெறும் ரசனை விமர்சனங்களாக உருவான கானாசு முதல் கொண்டு எல்லா செல்லப்பா எல்லாமே வந்தபோது இவர் மட்டும்தான் 70 பிறகு வேற கலாச்சாரம் விமர்சனங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார், சமூக விமர்சனங்களை உட்கொண்டு வருகின்றார். அப்படி அவருடைய கவிதையிலும் அந்த மாற்றத்தை நாம் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தினுடைய இளமையில் எழுதப்பட்ட அந்த கவிதையில் ஒரு இயற்கையை பார்த்து வியர்த்தல் அல்லது தத்துவ விசாரம், இளமைக்கே உரிய அந்த தத்துவ விசாரம் இதை தான் இருக்கும். பிறகுதான் 70 அப்புறம்தான் அதுக்குள்ள சமூக பிரச்சனைகள் இருக்குன்னு, குறிப்பாக அந்த பாலியல் பிரச்சனைகள் ஃப்ராய்டியனிசம்னு சொல்லக்கூடிய பாலியல் பிரச்சனைகள், பிறகு சமூக பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய விமர்சன கட்டுரைகளிலும் நிறைய தொடர்ந்தன. நண்பர் குறிப்பிட்டது போல படிமம் என்ற முதல் இதழை கொண்டு வந்தபோது ஒரு இதழ் தான் கொண்டு வர முடிந்தது. நான் பதிப்பாசிரியர், அவர் ஆசிரியர், படிமம் என்று சொல்லி ஒரு பத்திரிகை கொண்டு வரலாம் என்று அதில் ஒரே முதல் இதழ் மட்டும்தான் வந்தது. அதில் தான் அந்த பௌத்தம் பற்றி, பௌத்தம் பற்றி அந்த சமயத்தில் யாருமே தமிழில் எழுதாத ஒரு காலம், தலித்துங்கிறதும் வராத ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு 10 கழித்து தான் இந்த அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவுக்கு அப்புறம் அதெல்லாம் வரும். அந்த சமயத்தில் டாக்டர் அஹிர் என்று சொல்லக்கூடிய பெரிய தலித்திய அறிஞர், ஆந்திரா தெலுங்கு இதை சேர்ந்தவர், அவர் பௌத்தம் மறைந்ததற்கான ஒரு சிறு புத்தகத்தை வெளியிட்டு அது லண்டனில் ஒரு புத்தகத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு மதிப்புரை, அந்த மதிப்புரையை எடுத்து மொழிபெயர்த்து இவரும் தன்னுடைய மதிப்புரையை கொடுத்து அந்த படிமத்தில் அந்த பௌத்தமும் ஹிந்து இயக்கமும் என்று சொல்லக்கூடிய அந்த வந்தது. அவருடைய கூடவே இருந்ததுனால அவர் என்னென்ன படிக்கிறார், என்னென்ன சிந்திக்கிறார் என்ற கொஞ்சம் தகவல்கள் தெரிந்திருக்கின்றது. புரிந்ததா என்று சொல்ல முடியாது, தெரிந்திருக்கிற அவ்வளோதான். ஏன்னா அவர் அந்த நூலகங்களில், அமெரிக்க நூலகம், பிரிட்டிஷ் கவுன்சில் இதில் இருந்து புத்தகங்கள் எடுத்து வந்து படிப்பார். வேறு வேறு புத்தகங்கள் இருக்கும், தேசபிக்கல் சொசைட்டிலிருந்து எடுப்பார். நம்முடைய எண்ணெய் பொருளாதாரம் முதல் கொண்டு அணு சம்பந்தமான அரசியல் முதல் கொண்டு எல்லாவற்றையும் படிப்பார். அந்த காலத்தில் டிவிங்கிறத ஒரு இது இல்லாத போது அமெரிக்கன் எம்பசியில் போய் வாரம் வாரம் ஒரு அந்த டிவி இதில் நியூஸு இது காட்டுவாங்க, ஒரு அந்த வாரத்துக்கான அந்த நியூஸ் ரீல் அதை போய் பார்ப்பார். இப்படி அதுபோக ரஷ்ய கம்யூனிச இவற்றை பற்றிய நிறைய படிப்பு அவருக்கு இருந்தது. குலோபன் ஜலாஸ் போன்ற அறிஞர்களுடைய இதை பற்றி எல்லாம் கூட மொழிபெயர்த்திருக்கார் அந்த காலத்திலேயே. அப்படி அரசியலிலும் அரசியல் பொருளாதாரத்திலும் நிறைய அவருக்கு படிப்பு இருந்தது, ஆர்வம் இருந்தது.
அதுக்கப்புறம் இந்த மித்தாலஜி சம்பந்தமா நார்ஸ் மித்தாலஜி அல்லது கிரேக்க இந்திய இந்திய தத்துவங்கள் இந்திய மதம் இந்திய கலாச்சாரம் பற்றி நிறைய அவருக்கு ஆர்வம் படிப்பு எல்லாம் இருந்தது. அது போக அப்புறம் இலக்கியத்தில் பார்த்தா பழைய இலக்கியங்கள் இருந்து ஆங்கிலத்தின் மூலமாக உலக இலக்கியங்களை எல்லாம் படித்திருந்தார். சாதாரண துப்பறிய நாவல்கள் மர்ம நாவல்கள் முதற்கொண்டு அவருக்கு அவருக்கு தெரியும். அதே மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. இப்படியான பழசில் இருந்து புது இப்போ தமிழில் கூட அப்படித்தான் பழைய இலக்கியங்களையும் படித்திருக்கார். நாட்டுப்புறவியல் போன்ற அவற்றையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டார். சித்தர் பாடல்கள் போன்றவற்றையும் இடைக்கால இலக்கியங்களையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதெல்லாம் வெளியில் வரல அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். அப்புறம் ஓவியர் ஓவியர் ஓவியத்தை பற்றி ஒரே ஒரு கட்டுரை தான் அந்த காலத்தில் எழுத்து பத்திரிகையில் எழுதினார். அதுக்கப்புறம் ஓவியம் பற்றி எழுதவில்லை. ஆனால் சினிமா பற்றி சில கட்டுரைகள் எழுதியிருக்கார், முக்கியமான கட்டுரைகள். ஆனால் சினிமா அவருக்கு சின்ன வயசிலிருந்தே ஒரு பெரிய ஈடுபாடு. சில திரைக்கதைகளை கூட எழுத ஆரம்பித்து அது கைவிடாமல் போச்சு. ஒரு சமயத்தில் அருண்மொழி என்று சொல்லக்கூடியவர் இவர்களிடம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்டு வந்து ஒரு மாதம் கழித்து சில டிஸ்கஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நான் போ சென்னைக்கு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்கிரிப்டை திரும்பி வாங்கிட்டு வந்துட்டார். நாகராஜன் பற்றி கூட சொன்னார், நாகராஜன் அந்த கவிதைகளை கொடுத்துட்டு அழுதார் என்று சொல்லி. அந்த நாகராஜன் பிற்காலத்தில் அவருடைய புதிய திசைகள் என்று சொல்லக்கூடிய நவ கவிதை வரிசையில் அன்னத்தில் அந்த கவிதை வந்தது. அவருடைய திருத்தத்தோடு எடிட்டிங் இதோடு தான் அந்த புதிய திசைகள் என்ற கவிதை தொகுப்பு வந்தது. பிற்காலத்தில் நாகராஜன் அவரோட மிக நெருக்கமாக இருந்தார். நிறைய ஃபைனான்சியலாக உதவிகள் செய்தவர் அவர். பசுமை என்ற ஒரு பத்திரிகையில் நிறைய எழுதினார். இன்றைக்கும் அவர் ஒரு முக்கியமான இவருக்கு நெருக்கமான ஒருத்தராகத்தான் இருக்கிறார். விஷ்ணு நாகராஜன் என்ற பெயரில் எழுத்து பத்திரிகையில் பாரதியை பற்றி சொன்னார். எழுத்து பத்திரிகையில் பாரதியை பற்றி ஒரு பாரதி கலை என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் பிரமிழ். பாரதியை பற்றி இதுவரைக்கும் வந்த கட்டுரைகளிலேயே மிகச்சிறந்த கட்டுரை அதுதான். பாரதி பற்றி பெரிய அளவில் விமர்சனங்கள் வந்ததாக தெரியவில்லை. அந்த கட்டுரை ஒரு முக்கியமான கட்டுரை, இந்த தொகுப்பில் அது பார்க்கலாம். சிறு பத்திரிகையில் இந்த ஓவியங்கள் தெரியும் உங்களுக்கு. அவருடைய ஓவியத்தில் இந்த அட்டைப்படங்கள் போடுறது அது ஒரு கசடதபரா காலத்திலேயே ஆரம்பித்தது, நடையில் ஆரம்பித்தது. அது முத்துசாமி வெங்கட் சாமிநாதன் போன்றவர்களெல்லாம் பருந்தாமனை இது பண்ணிட்டு பின்னாடி அதற்கு முன்பு அந்த நடை என்ற ஒரு பத்திரிகை கொண்டு வந்தார்கள். அதிலிருந்து தான் வேற பின்னாடி வந்த கசடதபர போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அதிலெல்லாம் படங்கள் சித்திரங்கள் வந்தன. அப்பொழுது இலக்கியத்தோடு சம்பந்தம் இல்லாத ஓவியர்கள் இதுக்குள்ளே நுழைகிறார்கள். ஆதி மூலம் அல்லது அந்த இவர் ஆர்ட் டைரக்டராக இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி பி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இதுக்குள்ளே வருகிறார். ஆனால் இலக்கியத்துக்குள்ளே இருந்த ஓவியம் தெரிந்த இவருடைய அட்டைப்படங்கள் அக்கு பத்திரிகைகள் கொல்லிப்பாவை அக்கு கசரதபர பத்திரிகைகள் போன்றவற்றெல்லாம் இவருடைய அட்டைப்படங்கள் வந்திருக்கின்றன. அப்பொழுதிருந்தே புத்தக அட்டைப்படங்களையும் வரைந்திருக்கிறார். எனவே இந்த வெளியிலிருந்து வந்த ஓவியர்கள் ஆற்றிய பங்கை விட இவருடைய பங்கு இந்த சிறு பத்திரிகை இதில் இந்த ஓவிய அட்டை அல்லது உள்ளே இருக்கிற ஓவியங்கள் என்ற வகையில் இவருடைய பங்கு ஒரு முக்கியமானது. அது பெரிதாக வெளியில் சொல்லப்படாத ஒன்று இல்லை. புத்தகங்களுக்காக செலவுன இப்போ அக்கு பரந்தாமனை பற்றி சொல்லும்போது கூட சொன்னார். அவருடைய கண்ணாடி உள்ளிருந்துங்கிறது முதல் தொகுப்பை செல்லப்பா இருந்தபோது கூட தன்னுடைய தொகுப்பை வெளியிடுறதுக்கு அவர் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. குமாரசாமி கூட அந்த கவிதை தொகுப்பு முடியாது, கவிதைகள் தெரியாத நீங்கள் கவிதைகளை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதாக சொன்னார் இல்லையா. அக்பரந்தாமனுடைய தொகுப்பு அவருடைய இதில் தான் முதல் தொகுப்பு அந்த கண்ணாடி உள்ளிருந்து சொல்லக்கூடிய நீள
மாணவர் புத்தகம் முதல் தொகுப்பு. அதில் எழுத்து காலத்து கட்டுரை கவிதைகளும் சிலதும், மீதி உட்கார்ந்து டெல்லியில் உட்கார்ந்து ஒரு ஒரு வாரத்தில் எழுதின கவிதைகள், இதை சேர்ந்து தான் இது வந்தது. அதுவும் அவருடைய காசில்தான் அக்பர் ராமன் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தார், பிரமல் கொடுத்த காசில். அதற்கப்புறம் அந்த யாத்திராங்கர் ஒரு இது ஏற்பட்டு அவங்க முதல் தொகுப்பாக கைப்பிடி அளவு கடல் என்று சொல்லி எழுத்து காலத்திலிருந்து கண்ணாடிகள் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கவிதைகளை எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தார். அதுதான் முதல் முழுமையான அது வரைக்கும் வந்த ஒரு முழுமையான தொகுப்பு கைப்பிடி அளவு கடல். அதற்கு பிறகு அவருடைய தொகுப்பு எதுவும் வரவில்லை. நான் போய் 79 வாக்கில் அவர் சந்திச்சு அதுக்கப்புறம் 80-81 மூன்றாவது தொகுப்பாக மேல்நோக்கி பயணம் என்ற தொகுப்பு வந்தது. இந்த ஒரு 3 காலகட்டமாக அவருடைய எழுத்துக்களை எழுத்து வாழ்க்கையை பிரிக்கலாம். ஒன்று, எழுத்துல எழுதின 1960 67 வரைக்கும் எழுதின அந்த காலகட்டம், 62-63 வரைக்கும் தான் அவர் எழுதினார். அது ஒரு காலகட்டம். அதில் நிறைய செல்லப்பா தன்னுடைய வாரிசாகவே அவரை நினைத்திருந்தார். அந்த எழுத்து பத்திரிகையை அவர் கையில் ஒப்படைக்க கூட அவர் முயற்சி செய்ததாக, இவங்களெல்லாம் பயந்து தடுத்ததாக, வெங்கட் சாமிநாதன் சுந்தரநாசன் போன்றவர்கள் அதை மறுத்ததாக எல்லாம் கூட தகவல்கள் உண்டு. ஆனால் அவருக்கு மேஜர் போயிட் என்று சொல்லி சீமணி பிச்சமூர்த்தி இந்த மாதிரி ஆட்கள் மேல் தான் மரியாதை உண்டு செல்லப்பாவுக்கு. ஆனாலும் இவருடைய கவிதைகள் இதெல்லாம் புது கட்டுரைகள் எல்லாமே புதியது, தமிழுக்கு புதியது. 2000 வருட அந்த கவிதை மரபில் பிரபலனுடைய கவிதைகள் புதியது, இவருடைய படிம கவிதைகள் புதிய ஒன்று என்று சொல்கின்றார். அதே மாதிரி கட்டுரைகளை பற்றியும் சொல்கின்றார். நான் எதற்காக இந்த எழுத்து பத்திரிக்கை ஆரம்பித்தேனோ, எந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்தேனோ, அந்த விமர்சனம் என்பது பிரபலனுடைய இந்த முதல் கட்டுரையில் தான் ஆரம்பிக்கின்றது என்றே சொல்கின்றார். அப்படி இந்த விமர்சனமும் கவிதையும் கலந்து, அந்த காலத்திலே அவர் கதைகளும் எழுதியிருக்கிறார். நான் கதைகளில் 1-2 மட்டும்தான் அந்த எழுத்தில் வந்தது. அந்த 1-2 கதைகளையும் கூட கானாசு ஆங்கிலத்தில் தமிழ் சிறுகதையை தொகுத்த போது அந்த 2 எழுதின 3 கதைகளில் ஒரு கதையை ஆங்கிலத்தில் தேர்ந்தெடுத்து அங்கே வெளியிட்டு அதை விமர்சித்த தாட் அல்லது அங்கே இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பத்திரிகை அந்த தொகுப்பிலேயே அந்த கதை தான் சிறந்தது என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார். கானாசு கூட கவிதையை பற்றி, பிரமலனுடைய கவிதையை பற்றி கண்டுக்காதவர் கானாசு. ஆனால் அவர் கூட அந்த கதையை, இந்த 3 கதையில் ஒன்றை தமிழனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுத்து அதில் மொழிபெயர்த்திருக்கிறார். தவிர்க்க முடியவில்லை என்று சொல்கிறார் அதற்கு காரணத்தை. அப்படி எழுத்துக்கு பிறகு கொல்லிப்பாவி போன்ற அந்த இதழ்கள், சுந்தரராசனுடைய இதில் வந்த சதங்கை போன்றவற்றை எழுதியிருக்கிறார். பின்னாடி கொல்லிப்பாவியில் தான் அதிகமாக எழுதினார். அதற்கு பிறகு என்னுடைய பழக்கம் ஏற்பட்டு 80 அப்புறம் லயத்தில் மட்டும்தான் எழுதுவேங்கிற மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்தினார். எதை எழுதினாலும் எனக்கு அனுப்பிச்சிருவார், நீ எனத்தையோ பண்ணிக்கோங்கிற மாதிரி. லயம் வழக்கமான சிறுபதிக்கு உரிய மாதிரி தட்டு தடுமாறி வந்து கொண்டிருக்கும். இடையில் ஏதாச்சும் பத்திரிகைகள் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கொடுப்பேன். கோணைக்கு மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட கல்குதிரை ஆரம்பித்த போது வந்து கேட்கிறார்கள். அப்போது அதெல்லாம் முடியாது என்று சொல்கின்றார். அப்போ தான் நான் தான் அந்த பெரிய பெரிய கட்டுரைகள் அப்படியே கிடக்குதே ஒரு 5 வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்து அவர்கள் வெளியிட்டார். இப்படி பிற்காலத்தில் இப்போ ஏதாச்சும் முக்கியமான கடிதங்கள் எழுதினா கூட ஒரு ஜெராக்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருவார். இவர் தான் என்னுடைய பதிப்பாளர், இவர் தான் என்னுடைய வரலாற்று வாழ்க்கை வரலாற்றுக்காக இது பண்ணக்கூடியவங்கிற மாதிரி ஒரு இதை இது பண்ணார். பின்னாடி பிற்காலத்தில் ஒரு இறந்ததுக்கு முன்பு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு கூட ஒரு அவருடைய டேபிளில் ஒரு 2 கார்டுகள் இருந்து, அந்த கார்டில் ஒன்றில் ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு என்னுடைய படைப்புகள் இது மற்றது எல்லாமே இவர் குறியதுங்கிற மாதிரி ஒரு இதை எழுதி வச்சுட்டு, பக்கத்தில் இருந்த நண்பர், அவருடைய சிறு பள்ளி நண்பர், அவர் தான் நிறைய உதவிகள் செய்தவர். அவர் இந்த யோகிராமையான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆசிரமம் இன்னைக்கு கூட இருக்கின்றது. போகர் 6000 போன்றவற்றையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்.
அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர், அந்த காலத்தில் அவருடைய நண்பர். அவர் கடைசி காலங்களில் ஒரு 5-6 வருடங்கள் தினந்தோறும் அந்த மாதந்தோறுமான அந்த வீட்டு வாடகைக்கான பிளாங்க் செக் அவர்களிடம் கொடுத்திருந்தார். பிற்காலத்தில் அழகு சிவானந்தம் போன்ற நண்பர்கள் எல்லாம், துரைராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்த கல் குவாரி அந்த இது கிரானைட் அந்த இதை வைத்திருந்தவரெல்லாம் பழக்கமானார்கள். அவர்கள் இவருக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். உடம்பு இதாகும் போது நீங்கள் நேரம் அப்பலோவில் போய் நிறைய பாடி செக்கப்லாம் பண்ணிக்கிட்டாலும் கூட சொல்லி பார்த்தான். இவர் அதையெல்லாம் மறுத்து விட்டார். என்ன ஒன்று கேன்சர் இருக்கும்பாங்க இல்லாட்டி இல்லைம்பாங்க, இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் இது பண்ணார். பின்னாடி அப்டமன் கேன்சருங்கிற மாதிரி ஒன்று அவருக்கு வந்தது. இந்த உதர உதாரணம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு வகையான கேன்சர். அந்த கேன்சர் சிறு வயதிலேயே அவருக்கு இருந்திருக்கலாம். அவருடைய உணவு முறைகள் ரொம்ப ஏழ்மையான அந்த சூழ்நிலையில் உணவு இல்லாத அந்த உடல்நிலை குறைவு என்கிறதெல்லாம் அந்த கேன்சர் எப்படியோ அடங்கியே இருந்திருக்கின்றது. கடைசியில் அந்த 6 மாதத்தில் திடீரென்று வளர்ந்து அது மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் அது வெளியில் பொத்துக்கொண்டு வெளிப்பட்ட போது மட்டும்தான் அது கேன்சருங்கிறது தெரிஞ்சது. ஆஸ்பத்திரியில் கோமா இதில் போய் 6 மாதமாக இருக்கிறார். அந்த 6 மாதத்தில் தான் இந்த கேன்சருங்கிறது கடைசி மாதத்தில் தான் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு முடியாது முத்தியங்களை என்று சொல்லிவிட்டார். இதற்கு அறிகுறியாக 2 தடவை அவருக்கு ஜாண்டிஸ், குறிப்பாக கேன்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாண்டிஸ்ங்கிறது அறிகுறியாக வரும்னு சொல்லுவான். அவர் 2 தடவை வந்து அப்போ இந்த கடிதங்களை எழுதி வைத்திருக்க அந்த ராமையா ஆசிரமத்தை சேர்ந்த கந்தசாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய, அவர் அடிக்கடி வெளிநாடு போயிடுவாங்கன்னா அவருடைய பையன் அவர்கிட்ட இந்த என்னுடைய நூல்களையும் இந்த இது இருக்கிற பொருள்களையும் அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும், அவர் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது போல ஒரு கடிதம் எல்லாம் அதுக்குள்ள தயாராக வைத்திருந்தார். அந்த தம்பி அந்த கந்தசாமியினுடைய பையன் ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு தான் என்னை வந்து சந்தித்தார் கோவையில். இப்போ லண்டனில் இருந்தவர், அவர் இப்போ கோவையில் வந்து ஏதோ ஒரு வீட்டு கட்டிட்டு அங்கே இருக்கிறார். உடனே வந்து சந்தித்தார். அப்படித்தான் அவருடைய கடைசி காலத்தில் என்னுடைய டாக்டர் நண்பர் ஒருத்தர் ஜேகே ஈடுபாடெல்லாம் உள்ளவர், அதனால் ஜேகே மூலம் ஜேகே இது பண்ண பிரமிழ் மேலே அவருக்கு ஈடுபாடு இருந்தது. கரடிக்குடின்னு சொல்லக்கூடிய வேலூர் பக்கத்தில் இருந்த ஒரு ஊரில் அவர் இந்த சமுதாய மருத்துவமனை என்ன சொல்லுவாங்க கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய அந்த இதில் டாக்டராக இருந்தவர். அவர் தான் வந்து பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கே வந்து கிராமத்துக்கு வந்து நான் போய் பிரமலை பார்த்தேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு 1 மாதமோ 2 மாதமோ. ஆனால் அங்கே இருந்தால் நிறைய இப்போவே செலவு, எனவே நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சிருக்கிறேன் கடைசி காலம் வரைக்கும், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நானே அந்த கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலுங்கிறது அவங்களே சம்பாதிச்சு அவங்களே நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசு நிறுவனம் அது. அவர் தான் 2-3 மாதங்கள் வைத்திருந்தார். அப்படித்தான் அவருடைய இறப்பு நிகழ்ந்தது. அங்கேயே கரடிக்குடியிலேயே அவருடைய அடக்கம் நிகழ்ந்தது. இது கவிதைக்குள்ளே அதை விமர்சனங்கள் என்று பார்க்குற போது அது தனியாக செய்ய வேண்டியது, அதை கடைசி இதில் ஏதாவது செய்யலாம் அல்லது மற்றவர்கள் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.